அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/11/2023 வெள்ளிக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். எதிலும் நம்பிக்கை வேண்டும், பாசிட்டிவ் எண்ணங்கள் வேண்டும் என்றெல்லாம் பெரியோர்களால் வற்புறுத்தப்படுகின்றன. உண்மைதான், ஒரு நம்பிக்கை, நேர்மறை எண்ணம் இவைகளெல்லாம் இருந்தால் சந்தோஷம் நம்மை தேடி வரும், உறவு வளரும், வாழ்க்கையே ஒரு பசுஞ்சோலையாக இருக்கும். இதில் மாற்றமே இல்லை. ஆனால் சந்தேகம், அது ஒன்று போதும் நம்மை கெடுப்பதற்கு. தூக்கம் சென்று தூக்கம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கஷ்டம் 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 வரும். இதனுடைய உச்சகட்ட பலனாக உறவுகள் கெடும். தன்னையே நம்பி வந்த ஒரு பெண் மனம் வெறுத்து இவனை விட்டு செல்லலாம். மனம் விரும்பி கட்டிய ஒரு பெண்ணை இந்த ஒரு குணத்தால் விட்டு அகலலாம் ஒருவன். முக்கியமான உறவுகளே அத்துப்போகின்றன. இதற்கு என்ன காரணம்? காரணங்கள் பல உண்டு. அதில் ஒன்றை இன்று நாம் பார்ப்போம். இப்பொழுது கன்னியா லக்கணத்தை 2 தினங்களாக பார்த்தோம். அதே கன்னியா லக்கணம், லக்னாதிபதி புதன், அவன் உச்சம் பெற்று இருக்கின்றான். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு நாம் பார்த்தோம் திக்பலம் என்ற வரிசையில் குருவுக்கும் புதனுக்கும் லக்னத்தில் வலிமை அதிகம், திக்பலம் உண்டு. அந்த புதன் இங்கே லக்னத்தில் இருந்து வலிமை பெற்றான். பற்றாக்குறைக்கு கன்னியா லக்னத்தில் புதன் உச்சம் வேறு. மிக மிக புத்திசாலித்தனமாக காரியத்தை ஆற்றி வெற்றி பெறுகின்ற ஒரு தன்மையை உருவாக்கியே தீருவான். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் நபருக்கு சற்று நேர் மாறாக சந்தேகத்தை வளர்த்து, சந்தோஷத்தை கெடுத்து, உறவையும் அளிக்கின்றான். ஏன்? லக்னத்தில் இருக்கின்ற அந்த புதன் உத்தரம் 4ஆம் பாதம் ஏறினான். உத்தரம் என்று போனால் சூரியன். இந்த சூரியன் கன்னியா லக்னத்திற்கு விரையாதிபதி. உத்தரம் 4 என்று சொன்னால் நவாம்சத்தில் மீனத்தில் இருப்பான். கன்னிக்கு மீனம் 7ஆம் இடம், உறவுகளை சொல்லும் இடம், குறிப்பாக கணவன் மனைவியை சொல்லும் இடம். விரயஸ்தானம் வேறு. புதன் என்று சொன்னாலே புத்திசாலி, அறிவு எந்த அளவுக்கு நல்லதோ தேவையோ அந்த அளவுக்கு சத்ருவும் அதுதான். நீங்கள் மிகவும் ஆராய்ந்தால் எந்த நல்லதும் நல்லதாக தெரியாது. இதுதான் உண்மை. எனவே தனது உறவுகளை தானே கெடுத்துக்கொள்வான் சந்தேக கண்ணால், சந்தேக கண் கொண்டு பார்த்து. ஆக புத்திசாலித்தனமும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு நன்மை பயக்கும். இதே அறிவு ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். உத்தரம் 4ஆம் பாதத்தில் ஏறினால் அழிப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகம் பெற்று இருக்கிறது. அன்பர்களே, புதன் உச்சம் என்று சொன்னாலும் ஒரு நட்சத்திர பாதம் ஏறினால் எந்த அளவுக்கு ஒரு தீமையை செய்கிறான் என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, அலைச்சல், கஷ்டம், இழுபறி, போராட்டம் எல்லாம் உண்டு. ஆயினும் கடைசியில் மகத்தான வெற்றியும் உண்டு. போராடி ஒரு பெரும் வெற்றியை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தவறாக கணித்து ஒரு தேவையற்ற அலைச்சலை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள் என்று காட்டுகிறது. கவனம். மிதுன ராசி அன்பர்களே, வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்வார்கள். அதாவது பேச்சு திறனால் தனது காரியத்தை சாதித்து கொள்வான் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இது. இந்த பழமொழி இன்றைய தினம் உங்கள் விஷயத்தில் சரியாக நடக்கிறது. அருமையாக பேசி ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கும் நாள் இந்த நாள். கடக ராசி அன்பர்களே, எப்படி முயற்சி செய்தால் வெற்றி கிட்டுமோ அந்த வழியில் சரியாக முயற்சி செய்து நினைத்த வெற்றியை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, உச்சகட்ட விரயம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அறியாமலேயே உங்கள் கைப்பணம் உங்களை விட்டு செல்லலாம் இன்று. கவனம், மிக கவனம் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, உங்களது சீரிய செயலால், சரியான முறையான செயலால் நல்லதொரு லாபத்தை பெறுவீர்கள். இந்த நாள் நல்ல லாபத்தை நீங்கள் பெறும் நாள் எந்த வேளையாக இருந்தாலும். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு என்ன செய்தால் அது நன்றாக அமையும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த காரியத்தை திறமையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்று உயர்வாக உங்களை மதிப்பார்கள். அவர்களால் மதிக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு மதிப்பான ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமாக. தனுசு ராசி அன்பர்களே, உங்களது கணக்கு இன்று சற்று விலகி விடுகிறது. நன்றாக கணக்கு போட்டு பார்த்து இப்படி செய்கிறோம், இப்படி செய்தால் அப்படி நடக்கும், அப்படி நடந்தால் நமக்கு வெற்றி என்றெல்லாம் கணக்கு போட்டு அந்த கணக்கு நீங்கள் போட்டபடி நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இன்று உண்டு. கவனம். மகர ராசி அன்பர்களே, நண்பர்களால் இன்று உங்களுக்கு பெருத்த ஆதாயம் உண்டு. அப்படி நண்பர்களால் இல்லை என்று சொன்னால் குடும்பத்தாரால், உறவால், கணவனால், மனைவியால், இவர்களில் யாராவது ஒருவரால் இன்று உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கும்பராசி அன்பர்களே,
நிலை குலைந்து என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்றைய தினம் திடீரென்று வந்துவிட்ட ஒரு சோதனையால் நீங்கள் சற்றே நிலை குலைந்து போகலாம். விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு நல்ல இடத்தை உங்களது முயற்சியால் இன்று நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு.